गजाननम भूतगणादिशीविदं कवित्तं भूतवक्षारवक्षमाददं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादवंगजं वेल्वेल் முருகா வெற்றிவேல் முருகனுக் கரஹரோகர அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷையர். இன்னைக்கு திருஷ்டி நிறையா இருக்குது. இந்த திருஷ்டிகள் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? பொதுவாக இந்த திருஷ்டி கயிறு கட்டிக்கிற வழக்கங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இது எப்படி நானாக கட்டிக்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லேசாக ஒரு வாழை இலை இல்லைன்னா ஒரு மாவிலை ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் குங்குமத்தை நிறுத்துக்கணுங்க. அந்த குங்குமத்தில் சிகப்பு கயிறை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இந்த சிகப்பு கயிறில் ஃபஸ்ட்டு எப்படின்னா முடிச்சு அந்த கைக்கு தகுந்த மாதிரி கயிறை எடுத்துகிட்டு முடிச்சு போடணும். முடிச்சு போடும்போது ஃபஸ்ட்டு துர்காம்பாலை மனசில் வேண்டிக்கணும். தும் துர்கா எனமக முடிச்சு, திருப்பியும் தும் துர்கா எனமக தும் துர்கா எனமக தும் துர்கா எனமக இப்படி அஞ்சு முடிச்சு ஒரு கயிறில் போட்டுட்டு அந்த குங்குமத்து மேலே வச்சுட்டு கொஞ்சம் குங்குமத்தை தனியாக எடுத்து வச்சு அந்த குங்குமத்து மேலே இருக்கக்கூடிய அந்த கயிறில் நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். திருப்பியும் சொல்கிற ஒரு தாம்பாளத்தில் வெற்றிலை மேலே அல்லது வாழை இலை மேலே கொஞ்சம் குங்குமத்தை வைத்து அதுக்கு மேலே சிகப்பு கயிறு, அந்த சிகப்பு கயிறில் அஞ்சு விதமான முடிச்சு முடிச்சு போடும்போது துர்காம்பாளை வேண்டின்னு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி போட்டு அந்த கயிறை அந்த குங்குமத்து மேலே வச்சிடணும். அப்படி வச்சுட்டு கொஞ்சம் குங்குமம் தனியாக வச்சு அதன் மேலேயே அந்த குங்குமத்து மேலேயே அந்த கயிறு மேலேயே குங்குமத்தினால் அர்ச்சனை துர்காம்பாளை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர் நட்சத்திரத்தை சங்கல்பம் பண்ணிக்கணும். சங்கல்பம்னா வேண்டுதல். ஆயில்ய நட்சத்திரம் ரமேஷ் அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ரமேஷ பேரை சொல்லி பகவானுடைய அனுகிரகத்தில் எனக்கு திருஷ்டிகள் போகணும், நல்லது பெருகணும், யந்திர திருஷ்டி கிரியா திருஷ்டி போன்ற எல்லா திருஷ்டிகளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிண்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த குங்கும தட்டுக்கு தீபாராதனை சாம்பிராணி இது போன்ற காண்பித்து லேசாக வடக்கை பார்த்து நகர்த்தி வைத்து அதை அப்புறம் எடுத்து தன்னுடைய தாயார் மனைவி குழந்தைகள் போன்ற வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டை கொடுத்து தன்னுடைய வலது கையில் கட்டணும். பெண்கள் இடது கையில் கட்டிக்கலாம், காலில் கட்டிக்கலாம், திருஷ்டிகள் போகிறதுக்கு கழுத்துக்கு உண்டான கயிறுகளை கட்டிக்கலாம். இப்படி அந்த திருஷ்டி கயிறை நம்ம கட்டி கொள்ளும் பொழுது மிகப்பெரிய பலன்களை நமக்கு கொடுக்கும். சப்போஸ் நான் வந்து வெளியூர் போக முடியாது, வெளியில் போக முடியாது, இங்கே திருஷ்டி சுற்றுற இடங்கள்லாம் கிடையாது, திருஷ்டி கயிறு வாங்கிறதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறவா நான் சொன்ன இந்த விஷயத்தை கடைப்பிடிச்சல்னா போதும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அப்போ அந்த குங்குமத்தை நான் என்ன சார் பண்ணுறது, டெய்லி நெற்றியில் எடுத்துக்கலாம், டெய்லி நெற்றியில் எடுக்கலாம். அப்படி இட்டுக்கொள்ளும் பொழுது மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். துர்காம்பாள் அஷ்ட சோடச கைகளை கொண்டவள், அஸ்திரம் சோடசாஸ்திரம்னு சொல்லுவாள், பல்வேறு ஆயுதங்களை தன் கையில் ஏந்தியவள். பக்தர்களுக்கு மற்ற தெய்வங்கள்லாம் அமர்ந்து கொண்டிருப்பாள், ஆனால் துர்காம்பாள் நின்று கொண்டிருப்பாள். துர்காம்பாள் நின்று தன்னுடைய வலது காலை முன்னோக்கி வைத்திருப்பாள். பக்தர்கள் கேட்கும் வண்ணம் உடனே அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான தேவி. வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய அந்த அற்புத தேவி வேண்டும் வரத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவள். அப்பேற்பட்ட அந்த தேவியை யாருக்கு திருஷ்டி போகணுமோ அந்த திருஷ்டிக்காக வேண்டிக் கொள்வது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் திருஷ்டி நிறையா இருக்கும் பொழுது நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், இங்கே பக்கத்தில் எல்லாம் திருஷ்டி எடுக்க முடியாது, நானே என் குழந்தைகளுக்காக திருஷ்டிக்காக நான் கயிறு கட்டணும்னு சொல்கிறவாளுக்கு ரொம்ப பிரமாதமான அற்புதமான மந்திரித்த கயிறு. இந்த மந்திரித்த கயிறை எப்படி நம்ம உருவாக்குறது, அது எப்படி கையில் கட்டிக்கணும், சரி எத்தனை நாள் கையில் கட்டிக்கலாம், ஒன் மந்த், ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இந்த கயிறை மாற்றணும். அப்படி மாற்றிக்கொள்ளும்போது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். மீண்டும் இதே போன்ற ஒரு அற்புதமான விஷயத்துடன் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.